வணக்கம் நான் கருண்யா கணேஷ் இன்றைக்கி இந்த பதவியில் நம்ம என்ன பார்க்கறக்கோம் அப்படின்னா விநாயகரோட அறுப்படை வீடுகள் என்னென்ன அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முருகப்பெருமானுக்கு அறுப்படை வீடுகள் இருக்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அவரோட அண்ணனான கணபதிக்கு அறுப்படை வீடுகள் இருக்குது அப்படிங்கிறது யாருக்கு தெரியும் ஓம்கார வடிவான கணபதிக்கு சிறப்பான ஆறு படை வீடுகள் இருக்குது அந்த ஆறு படை வீடுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலான சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆறுபடி வீடுகளில் முதலாவதாக இருக்கக்கூடியது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரோட ஆலயத்தோட நுழைவு வாசலுக்கு பக்கத்தில் வடக்கு பார்த்து சன்னதியில் அருள் பாவிக்கக்கூடிய இந்த வினை தீர்க்கக்கூடிய விநாயகர் தான் விநாயகரோட அறுபடை வீடுகள்லேயே முதல் விநாயகர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு அது மட்டும் இல்லாமல் விவேக சிந்தாமணி அப்படிங்கிற புத்தகத்தில் அல்லல் போம் வல்விளைப்போம் அப்படிங்கிற பாடல் இவரை போற்றி தான் பாடப்பட்டது திருவண்ணமலை ஆலயத்தில் ராஜகோபுர விநாயகர் சிவகங்கை தீர்த்த விநாயகர் வன்னிமர விநாயகர் ஆனைத்திரை கொண்ட விநாயகர் ஆலமர விநாயகர் விஜய விநாயகர் இந்த மாதிரி பல விநாயகர் சன்னதிகள் இருந்தாலுமே இந்த வினை தீர்க்கும் விநாயகர் ரொம்ப ரொம்ப பழமையானதாகவும் பழமையான ஒரு விநாயகராகவும் நம்ம செஞ்ச தீவினைகள் எல்லாத்தையுமே அழிச்சு நம்ம செஞ்ச நல்வினைக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில முன்னேற்றத்தை தருவாரு அப்படின்னு ஒரு புராணம் இருக்கு அடுத்ததாக பிள்ளையாரோட அறுப்படை வீடுகளில் இரண்டாவதாக இருக்கிறவர் யார் அவரோட ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா விருத்தாச்சலம் கோயில் நுழைவு வாயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆழத்து பிள்ளையார் இவர் இது விநாயகரோட இரண்டாவது அறுப்படை வீடுகளில் இரண்டாவதாக இருக்கிறது விருதாசலத்தில் புகழ்பெற்ற பழமலைநாதர் திருக்கோயில் இருக்குது அந்த திருக்கோயிலில் தான் இவர் வந்து அருள் பாவிக்கிறாரு வெளியே ஒரு பிரகாரம் இருக்குது அந்த பிரகாரத்தில் பதினெட்டு அடி ஆழத்தில் அமர்ந்திருக்கிறவரை தான் இந்த ஆழத்து பிள்ளையார் அப்படின்னு அழைக்கப்படுறாரு படிகளில் இறங்கி இவரை நம்ம தரிசிக்கலாம் கல்வியும் செல்வமும் அழிக்கக்கூடிய இந்த விநாயகர் பல வருஷம் அதாவது ஆயிரம் வருஷம் பழமை கொண்டவர் அப்படின்னு அறியப்படுறாரு சிவநாலயத்தில் இருந்தாலும் இவருக்குன்னு தனி கொடிமரமும் தனியான விழாவும் நடத்தப்படுது எண்ணிய எல்லாத்தையுமே தரக்கூடிய இந்த ஆழத்து பிள்ளையார் இரண்டாவது படைவீடு நாயகராக அருள் புரிகிறாரு அடுத்ததாக விநாயகரோட படைவீடுகளில் மூன்றாவதாக இருக்கக்கூடியது திருக்கடவூர் கல்லவாரண பிள்ளையார் அப்படின்னு அழைக்கப்படுது திருக்கடவூர் அமிர்த கடேஸ்வரர் ஆலயத்தில் சிவன் சந்நிதியில் நந்திக்கு வலது பக்கத்தில் இந்த பிள்ளையாரோட சன்னதி அமைஞ்சிருக்கு இது பிற்கால சோழர்களால் கட்டப்பட்ட சன்னதி அபிராமி தொழுது அருள் பெற்ற அபிராமி பட்டர் இந்த வண் விநாயகரை வணங்கி பாடிய திருக்கடவூர் கள்ள விநாயகர் பதிகம் இவரோட சிறப்பை பற்றி சொல்லும் கள்ளவாரண பிள்ளையார் தன்னோட துதுக்கியில் அமிர்த கலசம் ஏந்திய மாதிரி காட்சி தராரு அமிர்த கலசத்தை வாங்கின உடனே தேவர்கள் தங்க அதாவது அவரை வழிபட மறந்துடுவாங்க மறந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால அமிர்த கலசத்தை இவர் மறைச்சி விளையாடினாரு அதனால தான் கல்லவாரண பிள்ளையார் அப்படின்னு அழைக்கப்படுறாரு செல்வ வளம் கல்யாண வரம் குழந்தை வரம் கல்வி கேள்விகளில் சிறந்த ஞானம் இதையெல்லாம் அருளக்கூடிய கருணாமூர்த்தியை இந்த கள்ளவாரண பிள்ளையார் காட்சியளிக்கிறாரு அடுத்ததாக இவருடைய நான்காவது படைவீடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்தோட நு நுழைவு மண்டபம் இருக்கு இல்லையா அந்த நுழைவு மண்டபம் இருக்கக்கூடிய சித்தி விநாயகர் சன்னதி தான் இவருடைய நான்காவது படைவீடாக கருதப்படுது இவர் நுழைவாயிலோட இடதுபுறமாக காட்சி அளிக்கிறாரு மாணிக்க பெருமான் பாண்டிய மன்னனோட விருப்பத்தின் குதிரை வாங்க போகும்போது இந்த சித்தி விநாயகரை வணங்கிட்டு போனதா திருவிளையாடல் புராணம் சொல்லுது இதனால இந்த விநாயகர் ஆயிரம் வருஷம் பழமையானவர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் எல்லா காரியத்திலுமே வெற்றி அளிக்கக்கூடிய இந்த சித்தி விநாயகர் இந்த சித்தி விநாயகரை நாம் வணங்கி அருள் பெறுவோம் அடுத்ததாக இவரை வணங்கும் போது நமக்கு பேரும் புகழும் சேரும் அவப்பெயரெல்லாம் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அடுத்ததாக ஐந்தாவதாக இருக்கக்கூடியது காசியில் இருக்கக்கூடிய துண்டி ராஜகணபதியோட சன்னதி அது மட்டும் இல்லாமல் காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு முன்னாடி துண்டி கணபதியோட ஆலயம் இருக்கு சின்ன கோயில் அப்படின்னாலும் ரொம்ப ரொம்ப புகழ் வாய்ந்தது சின்ன கடைத்தரங்களுக்கு இடையே இந்த கணபதி அமர்ந்த நிலையில் செந்தூர நேரத்துல காட்சி கொடுக்குறாரு இவருக்கு செந்தூர வர்ண குங்கும அபிஷேகம் செய்கிறதுனால இப்படி காட்சி அளிக்கிறதா ஒரு வரலாறும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே வரக்கூடிய பக்தர்கள் அவரை துண்டி மகராஜ் அப்படின்னு சந்தோஷமா அழைக்கிறாங்க காசிக்கு வரவங்க இந்த கணபதியோட உத்தரவு பெறாம சிவனை வணங்கவோ ஊரை விட்டு போகவோ கூடாது அப்படிங்கிறது மரபு ஞானமே உருவான இவரை வணங்கும் போது ஞானத்தை பக்தர்களுக்கு வாரி வாரி வழங்குறாரு அது மட்டும் இல்லாமல் காசிக்கு போய் துண்டி பிள்ளையார வணங்க முடியாதவங்க பிள்ளையார்பட்டி கணபதியை வணங்கி அதே அருளை பெறலாம் அப்படின்னு ஆண்டர்கள் வந்து சொல்கிறாங்க அடுத்ததாக ஆறாவதாக இருக்கக்கூடியது திருநாரையூர் அப்படின்னு சொல்லப்படுது புகழ்பெற்ற பொல்லா பிள்ளையார் தான் இந்த ஆறாவது படை வீடுகளில் இருக்கக்கூடிய விநாயகர் இது வந்து எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கடலூர் மாவட்டம் காட்டு மன்னார் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநாரையூரில் ஆறாவது படை இவர் இவருக்கு கோவில் இருக்குது திருநாரையூர் சௌந்தேஸ்வரர் ஆலயத்தில் இடல் பக்கத்தில் இருக்கக்கூடிய சன்னதியில் அருளக்கூடிய பிள்ளையார் உளி கொண்டு செதுக்கப்படாதவர் அப்படிங்கிறதுனால பொல்லா பிள்ளையார் அப்படின்னு வணங்கலாம் நம்பியாண்டார் நம்பி மூலமாக ராஜராஜ சோழனுக்கு தேவார திருமுறைகள் கிடைக்க செஞ்சவர் இந்த பிள்ளையார் தான் இவரை வணங்கும்போது நமக்கு கல்வி ஞானம் ரொம்ப மேம்படும் அப்படிங்கிறது ஐதீகம் அது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான வெற்றிகளும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த மாதிரி நமக்கு ஆறு படை வீடுகள்லேயும் நம்ம போய் தரிசனம் செஞ்சு விநாயகரோட அருளை பெறுவோம் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனால நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு வரேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்